காஞ்சிபுரம் அடுத்த வளத்தோட்டம் கிராம பாலாற்றில் கரையோரம் வெள்ளப்பெருக்கு காரணமாக கரை ஒதுங்கிய இரண்டரை அடி உயரம் உள்ள உலோக அயக்ரைவர் சிலையை காஞ்சிபுரம் வட்டாட்சியர் லட்சுமி தலைமையிலான வருவாய்த்துறை குழுவினர் மீட்டு கருவூலத்தில் ஒப்படைத்தனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு வடகிழக்கு பருவமழை மற்றும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது பாலாறு மற்றும் செய்யாறு அருகே வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்நிலையில் காஞ்சிபுரம் வட்டம் வளத்தோட்டம் கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட கமுக்கப்பள்ளம் கிராம பகுதி பாலாற்றுக்காரையை ஒட்டியுள்ளது கிராமத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் ஆற்று கரையோரம் சென்றபோது கரையோரம் சுவாமி சிலை ஒன்று கடப்பதை கண்டு அதை சுத்தம் செய்து விலகி எடுத்துள்ளார் சிலையும் முழுவதுமாக சுத்தம் செய்யப்பட்ட பின் அதை உலோகத்திலான அயக்ரீவர் என அழைக்கப்படும் கல்வி கடவுளின் சிலை என அறிந்து கிராம நிர்வாக ஆளுநர் ஆப்தல் பசீத்திடம் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து வருவாய் ஆய்வாளர் பிரேமாவதி உடன் காஞ்சிபுரம் வட்டாட்சியர் லட்சுமி சம்பவ இடத்திற்கு சென்று சிலையை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர் அச்சிலை சுமார் ஒன்றரை அடி உயரமும் நான்கு அடி அகலமும் கொண்ட உலோகத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு இது குறித்து வருவாய்த்துறை உயர் அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார் இச்சேவையினை அரசு விதிமுறைகளின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு கருவூலத்தில் ஒப்படைக்கப்படும் என வட்டாட்சியர் லட்சுமி தெரிவித்துள்ளார் பாலாற்று வெள்ளத்தில் சிக்கி கரை ஒதுங்கிய உலோக அயகிரிவர் சிலை பார்க்க அழகான வடிவமைப்பில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது